இதனிடையே கொரோனா தடுப்பூசி மருந்துகள் புனேயில் இருந்து விமானம் மூலம் நேற்று சென்னை வந்தடைந்தன. விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதனை பெற்றுக் கொண்டனர். 536,500 கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளும் 20,000 கோவாக்சின் தடுப்பு மருந்துகளும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியது. சென்னை வந்தடைந்த இம்மருந்துகள் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருந்து கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை 10 கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதற்கிடையே சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைந்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து கிடங்கை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்துகளை சேமித்து வைக்கும் அனைத்து கட்டமைப்புகளும் போதிய அளவில் உள்ளதாக கூறினார். முதல்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்றும், விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருந்து செலுத்தப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 8ஆம் தேதி அதுல வந்து 226 சைட் பண்ணோம். சோ இது எல்லாமே தயார் நிலையில இருக்கு. முதல்ல சுகாதார பணியாளர்கள், மருத்துவர் மட்டுமல்லங்க, மருத்துவர், செவிலியர், மருத்துவ சாரா பணியாளர்கள், இன்க்ளூடிங் மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் உட்பட அனைவரும் இந்த முதல் கட்ட இது பண்ணுவாங்க. இது என்டையர்லி வாலண்டரி. அந்த தகவல்களையும் நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டோம். இது வாலண்டரினா நம்ம வந்து நீங்கள் கட்டாயம் போட்டுக்கணுங்கிற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. மத்திய அரசு மீண்டும் மீண்டும் எல்லாமே பாதுகாப்பானது, இம்யூனோஜெனசிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க.